வணக்கம், நான் தான் சௌமியா. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா நடுவில் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அக்கா வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை தேடி அலைஞ்சி அண்ட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் எதுவும் எடுக்கவும் முடியல அண்ட் உங்களுக்கு என்னால் கொடுக்கவும் முடியல. ஃபஸ்ட்டு மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி வந்து இப்போ அடுத்த மாதம் 2ஆம் தேதி மகாகந்த சஷ்டி விரதம் வருது. அதை பற்றின சின்னதாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக ஷேர் பண்ணுறேன். நான் எனக்கு தெரியாத ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விரதம் வந்து முருகருக்காக இருப்பாங்க. 6 நாள் இருப்பாங்க, 7 நாள் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, யார் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். அண்ட் உங்கள் உடம்பையும் சரி மனசையும் சரி வருத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம். அண்ட் விரதம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வெறும் பால் பழம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இளநீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த 8 நாளும் சொல்கிறேன், வெறும் 1 நாளைக்கு 1 மிளகு, 2 நாள் 2 மிளகு அப்படின்னு சாப்பிடுவாங்க. அண்ட் அடுத்த கேட்டகரி ஒரே ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க. 3வது கேட்டகரி பாலும் பழமும் சாப்பிடுவாங்க. அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க 1 மீல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம பாலும் பழமும் சாப்பிட்டுட்டே இருந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப எதுவுமே சாப்பிடாமல் இருந்து ஒரு 4 நாளைக்கு மேலே நம்மளால் ஃபாலோ பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சுன்னா அதுவும் கஷ்டம். பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளால் தெம்பாகவும் இருக்க முடியும், நம்மளோட விரதத்தையும் நம்ம எந்த விதத்திலையும் ஸ்டாப் பண்ணவும் தேவையில்லை. அந்த கேட்டகரியில் தான் நான் இருக்கிறேன். அண்ட் விரதம் எடுக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கலசம் வச்சு வழிபட்டு நம்ம முருகரை வந்து வணங்க ஆரம்பிக்கணும். இது வந்து குழந்தைக்காக இருப்பாங்க, நிறைய கடன் இருக்குது, நான் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா எந்த கடவுளுமே நீ சாப்பிடாமல் பட்டினி கடந்து தான் எனக்காக இருக்கணும்னு சொல்லவே இல்லை. நீ உருண்டு பிறண்டு உன் உடம்பு வருத்திக்கிட்டு என்கிட்ட வரணும்னு யாரும் சொல்லவே இல்லை. நம்ம மனசார நிம்மதியாக சாமி கும்பிடணும். இப்போ கோவிலுக்கு கூட நல்லா சாப்பிட்டுட்டு போய் சாமி கும்பிட்டிங்கன்னா நிம்மதியாகவே இருக்கும். அதுக்காக சாப்பிடாமல் போயிட்டு ஐயோ பசிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, வீட்டில் போய் சாப்பிடணும் அந்த மனநிலையில் இருக்கிறதுக்கு நிம்மதியாக சாப்பிட்டுட்டே போகலாம். அண்ட் நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி கொடுக்குறேன். எங்கிட்ட வேல், அதுக்கப்புறம் விளக்கு அண்ட் சாமி ஃபோட்டோ, நம்ம வீட்டில் இருக்குல்ல அந்த சாமி ஃபோட்டோஸ், பெரிய சைஸ், அதுக்கப்புறம் சின்ன சைஸ் வேறு ஒரு ஃபோட்டோ வந்து அவைலபிளாக இருக்குது, 2 சைஸு. அந்த அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து எங்கிட்ட இந்த காம்போவில் இந்த காம்போ தான் அதிகமாக சேல் ஆகிட்டே இருக்குது. அது என்னென்ன இருக்குன்றதை நான் இந்த வீடியோஸில் உங்ககிட்ட காட்டிக்கிறேன். இதில் மொத்தம் 12 பொருள் இருக்குது. அதே மாதிரி இது எல்லாமே பியூரான ப்ராஸ் மெட்டீரியல்ஸ் தான். கலர் சேஞ்ச் ஆகிறது, வளையிறது, நெளியறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்காக நான் அலையிறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ டைம் எனக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒர்த்தபிளாகவும் இருக்கணும், நம்மளை நம்பி வரவங்க அந்த நம்பிக்கையை உடையாமல் இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து ஒரு விஷயம் பண்ணது. இது ஆக்சுவலாக ஒரு காம்போவாக ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க, அந்த காம்போவே நிறைய பேருக்கு இப்போ சேல் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் நீங்கள் வந்து முருகரை கும்பிட்றீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ சின்ன சின்னதாக அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லா பொருளுமே எங்ககிட்ட இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வைக்கிறேன். இதெல்லாமே அன்னைக்கான ஆர்டர்ஸ். ஆர்டர் எடுக்கிறது, அதை பேக் பண்ணுறது அப்படின்னே என்னோடய டைம் ஃபுல்லாக நான் அதிலே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இப்போ வீடு ஃபுல்லாக காலையில் எழுந்து பேக் பண்ணுறது அண்ட் எல்லாத்தையும் டெலிவரி கொடுக்கணும். நானும் தன்யா அப்பா 2 பேர் தான், நாங்கள் 2 பேர் இதுக்குள்ளாரே இது பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அப்பா கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்னால் சீரியஸாகவே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா ஃபுட்டு கூட அம்மா தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. 3 வேளை சாப்பாடு அவங்க கொடுத்துருவாங்க. இந்த வேலை எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சீரியஸாக சொல்லணுன்னா இப்போதைக்கு என்னால் வேறு எதுலேயுமே டைமையும் சரி மைண்டையும் சரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியலை அதனால தான். அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அழகாக சேல் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ சின்ன சின்னதாக தான் ஒரு ஃபோட்டோவாக தான் சேல் பண்ண ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கவங்க டைரக்டா வீட்டுக்கு வந்து வாங்கவே ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு சிஸ்டர் மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி வர்றதுக்கு அவங்களுக்கு வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தே வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக வாங்கிட்டு போகிறது உண்மையாகவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகுமானா கேட்டால் கிடையவே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்டு அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஆந்திராவுக்கு தான் சேல் பண்ணேன். அந்த ஃபோட்டோ வந்து உடஞ்சி போய் அதுக்கப்புறம் நம்மளால் எழுந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் அடி விழும். அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு நம்ம தெம்பாக எழுந்து நிற்கிறோமோ அதுதான்
அதுதான் உண்மையாகவே நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம போகிறோமா இல்லையான்றது தான் இந்த நம்மளை சுற்றி இருக்க அந்த சுச்சுவேஷன் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இந்த பூ ஸ்டாண்டு ஆக்சுவலாக இப்போ நாங்களே மரம் எடுத்து அதை அப்பா தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. மரம் எடுத்து கட் பண்ணிட்டு வந்து அதை ஒட்டி அதுக்கப்புறம் அதை ஆணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ டைம் என்ன ஆகுது? டைம் 7:30 ஆயிச்சி. 7:30 10:30 ஆயிச்சி. நான் வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். நீங்க என்ன ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கீங்க? சந்திரா யந்திரியா வச்சிருக்கீங்க. ப்ராஜெக்ட் நேம் கேக்கலங்க, ப்ராடக்ட் நேம். ப்ராடக்ட்னா நீங்க என்ன பொருள்லாம் விக்கிறீங்க? இந்த பூ ஸ்டாண்ட் அட்டிலே தாமரப்பூ அது. சரி, நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்கம்மா? டாக்டரா? நாங்களும் அந்த வயசுல டீச்சர் தான் சொல்லி தெரிஞ்சோம். எத்தனை வாட்டி தாங்க கூப்பிடுவீங்க? குட் நைட். போய் தூங்க, கல்ல ஸ்கூல் இருக்குல்ல. போ இப்போல்லாம் ப்ராப்பர் டைமிங்னு கிடையாது. எப்போ வேலை முடியுதோ அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றது அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து பாண்டிக்கு வர வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து ஹைட் வந்து 27 inches வரும், பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 21 inches வரும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால. அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொரியரில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொரியர் ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவேன், நீங்கள் ட்ராக் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு நாள்லேயே டிஸ்பேச் ஆகிடுது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளே டிஸ்பேச் ஆகிடுது. தமிழ்நாடு தாண்டி வெளியே வேற எங்கே இருக்கீங்க அப்படின்னா 2-3 days ஆகுது, அவ்வளோதான். அண்ட் இப்போதைக்கு இந்த விஷயந்தான் வந்து ஓடிட்டுருக்கு. இதை எப்படி நான் க்ரோத் பண்ணி மேலே கொண்டு வரணுன்றது மட்டும்தான். அண்ட் எல்லாருக்குமே நமக்குன்னு சில விஷயங்கள் பண்ணிக்கணும்னு தோணும்ல, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம லைஃப் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் தன்யா அப்பாவும் சரி, தன்யா எல்லாருமே ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதை வந்து க்ரோ பண்ணணுன்றது மட்டும்தான் மைண்டுக்குள்ளார ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், நம்மளேருந்து பேட் கமெண்ட்லாம் கொடுப்பாங்க, சாமியை வந்து விற்கிறீங்க, சாமியை வச்சு சம்பாதிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பிஸ்னஸ்ஸு இல்லை நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னும் போது நம்மளை சுற்றி நிறையா நெகட்டிவ் இருக்கும். அதெல்லாம் தள்ளிட்டு நம்மளோட ஃபோக்கஸ் எங்கேவோ அதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே நிறைய விஷயங்கள் இதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்டு இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வ்ளாக் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபோனுமே செமையாக ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாகி ஒன்றுமே பண்ண முடியாமல் அந்த சுச்சுவேஷன் வேறு ஒரு பக்கம் எனக்கு ப்ராப்ளமாக இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் வந்து ரொம்பவே அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியலை. அண்டு வெளியே நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ட்ராவல்னால் எவ்வளோ ட்ராவல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ட்ராவல். அதாவது அந்த வாட்ச் கட்டியிருப்போம்ல, ஸோ அந்த இடம் மட்டும் ஒரு கலர்லேயும் என் பாடி ஒரு கலர்லேயும் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்டு
ரொம்ப நிறைய பேர் வந்து என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் ஏன் வீடியோ போடுறதில்லை அப்படின்ட்டு. இதுதான் ரீசன், உண்மையாக சொல்லணும்னா இதுதான் ரீசன். அதாவது பாப்பா பார்க்கறது, பிஸ்னஸை பார்க்கறது, அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துக்கறது, இப்படி சுச்சுவேஷன் போயிட்டே இருக்கிறதுனால வீடியோஸும் தனியாக அதை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் இப்போ பூஜை பண்ணுறது, ஸோ இதெல்லாம் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா கந்தசஷ்டி வருது, கண்டிப்பாக அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்பீங்க அப்படின்றதுக்காகவும். அண்ட் டியூஸ்டே ஆனால் வந்து படைப்பில்ல, ஸோ அதெல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் அபிஷேகம் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு சங்கு கூட வாங்கியிருந்தேன். இது கூட நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக சங்கு வாங்கணும்னு வாங்கவே இல்லை, அங்கே ஒருத்தர் வந்து நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னார், வாங்கி வீட்டில் வை ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார், சரின்ட்டு அப்புறம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அபிஷேகம் பண்ணுறதுக்கு சங்கால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சுற்றி நடக்கிற நல்லதும் கெட்டதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். கடவுள் மேலே பழி போடுறதுக்கு நான் விரும்பலை. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நானாக ஆவேன் அப்படின்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து நல்லா இருக்கிறேன்னு நான் நினச்சேன்னா நான் நல்லா இருப்பேன். மற்றவங்க எல்லாருமே எனக்கு நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நானே நினச்சிக்கிட்டேன்னா அதுவும் என்னோடய தப்பு தான் அப்படின்றதும் இப்போ நான் சில நாட்களாக கோத்ரூ பண்ண விஷயங்கள். லைஃப் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சில பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொண்டு போய் விடும்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாமே. சரி, இவர் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சா கேட்டிங்கன்னா நான் செம்மையாக சேஞ்ச் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை, யார் என்ன பண்ணாலும் கவலை இல்லை, எது வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி நம்ம வழியை பார்த்துட்டு போகிற அளவுக்கு செம்ம பொறுமை வர ஆரம்பிச்சிருக்கு. பொறுமையும் தாண்டி புரிதல் நிறையா வந்திருக்குன்றது தான் நான் சொல்லுவேன். யார் என்ன வேணாலும் குத்துங்கப்பா, பின்னாடி தானே பேசுகிறீங்க, பேசிட்டு போங்க அப்படின்ற ஒரு மனநிலை வர்றதுக்கு இவர் பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லுவேன். அண்டு என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாலோ இல்லை வாங்கணுன்ற அது விருப்பம் இருந்தாவோ வாங்கிக்கோங்க. ஸோ இவங்க பண்ணுறாங்க அப்படியே நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு தோணுதுப்பா, எனக்கு இதெல்லாம் பண்ணி பார்த்தா அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா ஸோ பண்ணுங்கள். அதில் இந்த கடவுள் வந்து இதான் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எனக்கு இவர் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி விளக்கெலாம் ஏற்றி அவர் அழகாக பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அண்டு வேல்மாரல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கை உள்ளங்கைக்குள்ள ஒரு குட்டி வேல் வச்சு படிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லதுலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் கடைசியாக போயிட்டு கோவிலுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னுமே மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டே மட்டும் கோவிலுக்கு போயிடுறது. ஸோ ஒரு நாள் அந்த நாள் போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நாள் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கப்பா, என்ன வேணாலும் நடக்கட்டும்ப்பா, எல்லாமே ஒரு ரீசனோடு தான் நடக்கும். எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதுக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நாளைக்கு பார்க்கலாம், பாய்.